நெட்க்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரதுலசி பாண்டியர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி எஸ்ஜேஎஸ் பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி தயாரித்திருக்கும் TN012255 ஆம்புலன்ஸ் படத்தின் பூஜை ஏபிஎம் ஸ்டுடியோவில் சிறப்பாக நடந்தது. இந்த படத்துக்கு அந்த பூஜையை தூக்கி வச்சவர் டைரக்டர் அரவிந்த் ராஜ். அதே மாதிரி எல்லா படங்களையும் பாட்டி யார் நடிக்கும், லீலா பாட்டி. அவங்க மலையாள நடிகை, அவங்க தமிழில் நிறைய தமிழ் படம் பண்ணுறாங்க, மலையாளத்தில் எக்கச்சக்கமாக நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அந்த லீலா பாட்டி டைரக்டர் அரவிந்த் ராஜ் இந்த படத்தோட குழுவினர், அந்த இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லாம் கலந்து குத்துவிளக்கு ஏற்றி அந்த பூஜையை சிறப்பாக துவக்கி வச்சாங்க. எல்லாமே கேரளாவை சேர்ந்தவங்க, தமிழில் படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தான் இங்கே வந்து பூஜை போட்டிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 45 புதுமுக கலைஞர்கள் அறிமுகமாகறாங்க. டோட்டலாக எல்லாருமே, ஹீரோலேருந்து ஹீரோயினிலேருந்து சின்ன கேட்டர்லேருந்து எல்லாமே 45 பேர் அறிமுகமாகறாங்க. அத்தனை பேருமே இந்த படத்தை வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி 5 மொழியிலையும் இந்த படத்தை எடுக்கிறாங்க. 5 வேறு வேறு கிளாப் போர்டு வச்சு, அது டைலாக் பேச வச்சு, வேறு வேறு அதெல்லாம் புதுமுக ஆர்டிஸ்ட்ன்றதுனால இவங்களே எல்லா மொழிக்கும் பேசுகிறாங்க. பேச வச்சு 5 மொழியும் அந்த படத்தை ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க. இந்த படத்தில் சுனந்தா பாபுன்றவங்க ஒரு புது பொண்ணு, முதல் முறையாக அந்த படத்தில் பாடகி அறிமுகம், பாட்டு பாடி. அதில் குறிப்பாக அதில் முக்கிய இடத்துல நடிக்கிறது அந்த லீலா பாட்டின்றவங்க. அவங்க மருது நிறைய படங்கள் நடிச்சுட்டு வராங்க. இப்போது பல படங்கள் தமிழ் நடிக்கிறாங்க. அது அதே மாதிரி மலையாளத்தில் முன்னணி குணசேத்திரன் நடிக்க அந்த அம்மா, இல்லை வந்து ஹீரோவாக 2 பேர் புதுசு, ஹீரோயினி புதுசு, எல்லாரும் புதுசு. முக்கியமாக இந்த படத்தில் 2 ஹீரோ, 2 ஹீரோயினி. இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு ஆம்புலன்ஸை பேஸ் பண்ணின கதை. அதாவது கேரளாவிலேருந்து பெங்களூருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. அது எதுக்காக போகுதுன்னா, அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது, அதை கொண்டு வந்து கேரளாவில் கொண்டு வரணும், கொண்டு வந்து சேர்க்கணும், அதுக்காக கிளம்பி போகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸுக்கு டிரைவராக போகிற ஒரு பேர் வந்து அன்ஸ்கர் நாடு. அவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு 5 மேற்பட்ட மலையாள படங்களை தயாரித்து இயக்குனவர். அவர் இந்த படத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் நடிச்சிருக்காரு. முக்கிய கதாபாத்திரம் அது. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், இசை, தயாரிப்பு, டைரக்ஷன் எல்லாமே, அதாவது நம்ம ஊர் டி ராஜேந்திரன் மாதிரி அவர் ஒரு ஆள் செஞ்சார். இதில் இரட்டையர்கள் ஜெயா ஷாம்ன்ற பேரில் இரட்டையர்கள் தான் அந்த படத்தை உருவாக்குறாங்க. அவங்களே எல்லாமே கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, இயக்கம், இசை, பாடல்கள் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. இந்த படம் வந்து கேரளாவிலேருந்து பெங்களூர் செல்லும் TN012255 ஆம்புலன்ஸ், இது படத்தோட டைட்டில். அது டெட் பாடி எடுக்க கேரளாவிலேருந்து கிளம்பி போகுது. அங்கே போயிட்டு பெங்களூரில் அதை கொண்டு வரதுக்காக போகிறாங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, இறந்துடுறாரு, அதை கொண்டு வர சொல்கிறாங்க. அது கொண்டு வரதுக்காக போகிறாங்க அந்த ஆம்புலன்ஸில். போகும்போது அவங்க போயிட்டு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பாடி எடுத்து ஏற்றிட்டு வரும்போது பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு உருவாகுது, தடைகள்லாம் நடக்குது. சரி, வெளியே இருந்து தடைகள் பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டி வர டிரைவரும் கிளீனரும் அவங்களும் சில சூழ்ச்சிகள் செய்து அதை கேரளா வந்து சேர முடியாத அளவுக்கு இடைஞ்சல்லாம் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போ இறந்து போனவர் எப்படி இறந்து போனார் தெரியல. ஏன் அங்கேருந்து அவர் இங்கே கொண்டு வர சொல்கிறாங்க, கொண்டு வர சொல்கிறவங்க யார், இதுதான் அந்த படத்தோட கதை. அவங்க பத்திரமா கொண்டு வந்தாங்களா, வந்து சேர்ந்தாங்களா, இந்த டிரைவர் கிளீனர் சூழ்ச்சிக்கு என்ன காரணம், அந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுலாம் இதோட விளக்கமாக இந்த படத்தில் திரைக்கதை அமைச்சிருக்காங்க. இது முழுக்க இந்த ஆம்புலன்ஸை வச்சு கதைன்றதுனால தான் டைட்டிலே TN012255 ஆம்புலன்ஸ்னு படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு பிஆர்ஓவாக விட்டுவானம் சிவகுமார் தான் பணியாற்றுறாரு. இந்த பூஜையை குத்து விளக்கு ஏற்றி பூமி விழிகள் டைரக்டர் ஆர் அரவிந்த் ராஜ், இந்த லீலா பாட்டி, அப்புறம் அந்த ஹீரோ இந்த டைரக்டருங்க ஜெயா ஷாம், அப்புறம் அந்த புது பாடகி, அப்புறம் இந்த படத்தில் நடிக்கிற அந்த டிரைவராக நடிக்கிறார் அன்ஸ்கர் நாடு, அவர், இப்படி எல்லாரும் சேர்ந்து குத்து விளக்கு ஏற்றி இந்த படத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிக்கிற நியூ ஃபேஸ் நடிகர் நடிகைங்க அத்தனை பேருமே இந்த பூஜையில் அவங்கவுங்க குத்து விளக்கு ஏற்றி இந்த விழாவை துவக்கி வச்சு சிறப்பாக துவக்க விழாவை கொண்டாடினாங்க. அவ்வளோ இதில் வந்து அந்த படத்தோட கதையெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. மலையாள படங்கள் பெரும்பாலும் திரைக்கதை நேர்த்தியாக இருக்கும், அவ்வளோ சிறப்பாக இருக்கும்.
நாட்டு சின்னதாக இருந்தாலும் அதை அழகுபடுத்தி அனைவரும் கவர விதத்தில் கதை சொல்ல சொல்கிறதுல கெட்டிக்காரங்க மலையாள பட உலகத்தை சேர்ந்த கலைஞர்கள். அது இந்த படத்துலேயும் அது நிச்சயமாக அது தெரியும். அந்த அளவுக்கு அவங்க அந்த கதையை பற்றி சொல்லும்போதே தெரியுது. இதில் எல்லாமே இந்த படத்தோட டைரக்டருங்க ஜெயா ஷாம் அவங்களே எல்லாமே பண்ணுறாங்க. இசையிலிருந்து எல்லாமே பாடல்கள் தயாரிப்பு டைரக்ஷன் எல்லா விஷயத்தையும் அவங்களே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கேட்டதுக்கு ஏன் எல்லாம் நீங்களே பண்ணுமா, ரெட்டையர்கள் தானே இருக்கீங்க, யாருக்காவது அந்த பொறுப்பை கொடுத்தா சிறப்பாக வராதானா, இல்லை இல்லை நாங்கள் நினைக்கிற மாதிரி படம் எடுக்கணும்னா நாங்களே அதை பண்ணால் தான் சரியாக வரும் என்று அந்த ஜெயா ஷாம் இரட்டையர்கள் இரட்டை இயக்குநர்கள் தெரிவித்தார்கள். பூஜை ஏவிஎம் ஸ்டுடியோவில் அதில் பேசின நடிகர் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் நடிகர் சொன்னார், நாங்கள் வந்து அங்கேருந்து கேரளாவில் வந்து இங்கே நீண்ட காலமாக நான் எப்படியாவது பெரிய நடிகனாகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் கடைசியில் மாறி கீறி கடைசியில் டைரக்டர் ஆகிட்டேன், அஞ்சு மலையாள படம் தயாரித்தேன், இப்போ தான் எனக்கு மறுபடியும் நடிக்கிற வாய்ப்பு வருது, இப்போது அந்த படத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் நடிக்கிறேன். அதுவும் இதை வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்து பல பெரிய கலைஞர்களை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய பெரிய நிறுவனம் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ, அவங்க நடத்துகிற இந்த ஸ்டுடியோவில் நான் நின்று பேசுறது பெரிய பாக்கியமாக கருதுறேன். நிச்சயமாக இந்த படமும் வெற்றி பெறும். இதில் பணியாற்ற எங்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய ஃபியூச்சர் கிடைக்கும், காரணம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் பூஜை நடக்கிறதால தான் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக அவர் சொன்னார். உண்மையிலே அது உண்மையான கதை தான். அதாவது அவங்க இந்த ஏவிஎம்மில் பூஜை போடப்பட்ட ஏவிஎம்மில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏவிஎம்மில் பணியாற்ற அத்தனை கலைஞர்களுமே உலக புகழ் பெற்றவங்க தான், அகில இந்திய அளவில் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க, பெரிய விருதுகளை வாங்கினா தான் இருப்பாங்க. அது மாதிரி இவங்களும் அந்த அளவுக்கு சிறப்பாக உயரணும், நல்ல நிலைக்கு உயரணும், இந்த படம் நல்லபடியாக எடுத்து முடிக்கப்படணும், இந்த இரட்டைகள் இணைஞ்சு ஒற்றுமையாக அந்த படத்தை சிறப்பாக கொண்டு வரணும், இதில் பணியாற்ற அந்த புதுமுக கலைஞர்கள் அத்தனை பேருமே சிறப்பாக பணியாற்றி அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கணும். அதே மாதிரி உமை வழிகள் இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள் அவங்க கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க வந்து நின்று பொறுமையாக அந்த பூஜை தொடக்கத்துலேருந்து முடிஞ்சு எல்லோரும் கலைஞ்சி போகிற வரைக்கும் இருந்து அவங்கள வழி அனுப்பிட்டு தான் அவர் கிளம்பினார். அதே மாதிரி அந்த பாட்டியை ஒன்று முக்கிய வேஷம் லீலா பாட்டியும் அப்படி தான், எல்லாம் பூஜை ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கிளம்புனாங்க. அது ஒரு உண்மையிலே ஒரு பண்பு, அதை அழகாக பண்ணாங்க. நன்றி வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.